CSK auction table யாரெல்லாம் உட்கார போறாங்கன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அதுல இப்ப சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கு. சோ யாரெல்லாம் ஆக்ஷன்ல உட்கார போறாங்க அப்படின்ற ஒரு ரிவைஸ்டு லிஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். முக்கியமா கோச் ஃபிளெமிங் அண்ட் தலதுணி உட்காருவாரா அப்படின்ற அப்டேட்டும் இருக்கு. சோ அதையும் பாத்துரலாம். அண்ட் இன்னொரு நம்ம க்ளோஸ் சோர்ஸ்ல இருந்து வந்திருக்க நியூஸ், ஆக்ஷன்ல கண்டிப்பா CSK வந்து இவரை வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. சோ அவர் யாரு கன்ஃபார்மா வாங்கிடுவாங்களா எல்லாத்தையும் இந்த வீடியோ டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ்ல 100K அடிக்க போறோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க போலாம். சோ ஃபர்ஸ்ட் CSK ஆக்ஷன் டேபிள்ல யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்றத பத்தி பாத்துரலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜரா நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தல்ல, உத்தப்பா வந்து இந்த வாட்டி உட்கார சான்ஸ் இருக்குனே. சோ இப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ உத்தப்பா வந்து ஆக்ஷன் டேபிள்ல காணப்படுவார் அப்படின்றது தான் லேட்டஸ்ட். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ஃப்ளெமிங் வந்து ஆக்ஷனுக்கு வரது டவுட்டா இருந்துச்சு இல்ல இந்த கிறிஸ்மஸ் சீசன்னால, பட் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் படி ஃப்ளெமிங் வந்து ஆல்மோஸ்ட் ஆக்ஷன் டேபிள்ல இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ ஆக்ஷன் டேபிள்ல வந்து CEO காசி விஸ்வநாதன் சார் இருப்பாரு, ஃப்ளெமிங் இருக்கதா சொல்லியிருக்காங்க, அனாலிஸ்ட் லட்சுமி நாராயணன் சார் வந்து இருப்பாரு, சோ அண்ட் இன்னொரு பர்ஸ் மேனேஜர் ஒருத்தர் வந்து இருப்பாரு, அண்ட் காதுல கை வச்சிருக்கார் பாருங்க அவர் தான் சுந்தர் ராமன் சார். இவர் எல்லா ஆக்ஷன்லயும் பாத்திருப்பீங்க. இன் கேஸ் ஃப்ளெமிங் வந்து வரலனா இவர் இருப்பார் அந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி எல் பாலாஜி வந்து ஆக்ஷன் டேபிள்ல இருந்திருப்பாரு, ஆனா இந்த ஆக்ஷன்ல அவரும் இருக்க போறது இல்ல. அண்ட் தலதுணி வந்து இந்த வருஷம் ஆக்ஷன் டேபிள்ல இருப்பாருன்னு எல்லா சீசன் மாதிரியும் எடுத்துட்டு வந்தாங்க, பட் ஆல்மோஸ்ட் தலை வந்து இருக்க மாட்டாரு அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட். பட் இன்னும் ஏதோ ஒரு அவுட்டர் சான்ஸ் இருக்கு தலை உட்கார அப்படின்றாங்க, பட் அது நடக்கிற காரியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம CSK கன்ஃபார்மாக வாங்க போகிற பிளேயரை பற்றி பார்க்கலாமா? ஸோ இந்நேரத்துக்கு ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க, எஸ் இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் தான். CSKயோட போன வருஷம் ப்ராக்டிஸ் செஷன்லேயே விக்கெட் கீப்பிங் பண்ணி, ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் விக்கெட் கீப்பிங் பண்ணி இவ்வளோ ஃபேமஸ் ஆவார்னு அவரே நினச்சிருக்க மாட்டார். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க மோஸ்ட் ட்ரஸ்டபிள் அண்ட் க்ளோஸ் சோர்ஸ்லேருந்து தினேஷ் பானாவை கண்டிப்பாக CSK வந்து ஆக்ஷனில் எடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் ப்ராக்டிஸ் செஷனில் CSK பிளேயராகவே விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காலாம் இல்லை. எஸ் ஜெகதீசனையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்குவாட்ல விக்கெட் கீப்பர்ஸ்னா இப்போ தலை தோனியை தவிர வேற யாரும் பெருசாக இல்லை. ஸோ தினேஷ் பானா அனதர் இந்தியன் டேலண்ட், முக்கியமாக அண்டர் 19 டேலண்ட். ஆல்ரெடி ஒரு இவரோட ஸ்குவாட் பிளேயர் அங்கரேக்கர் நம்ம டீமில் தான் இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக CSK வந்து இவரை வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி கைஸ், இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க. இன்னொரு வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் 100K லைவ் வரணுமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். அப்போ பை கைஸ்.